இந்த வெள்ளாளர்கள் கொங்கு வெள்ளாளர்கள் குடியேறி அங்கே கேரளத்தில் அமைத்த நாடு குறுநில மன்னர்களாக அவர்கள் அமைத்த நாடு வெள்ளப்ப நாடு எனவும் வள்ளுவ நாடு என்றும் அழைக்கப்பட்டது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் வெள்ளப்ப நாட்டு அரசு அங்கே ஒரு குறுநில மன்னருடைய ஆட்சி தோற்றுவிக்கப்படுகிறது. ராஜசேகரன் என்பவரால் அந்த அரசு தோற்றுவிக்கப்பட்ட அந்த வள்ளுவ நாட்டை 18ஆம் நூற்றாண்டில் ஆண்ட ஸ்ரீ வல்லவன் ராமவர்ம வலியராஜா இந்த அரச பரம்பரையை தோற்றுவித்த ராஜேந்திர ராசசேகரன் மகன் வல்லவன் மரபிலே வந்தவராவார்கள். மாங்கட மன்னர் என்றும் அவரை அழைப்பார்கள். இந்த மரபினர் அங்காடிபுரம் என்ன ஊரில் மாளிகை அமைத்து குறுநில மன்னர்களாக ஆட்சி புரிந்தார்கள். ஆனால் ஐதர் அலியினுடைய படையெடுப்பு, திப்பு சுல்தானுடைய படையெடுப்புகளால், அதோடு கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய படையெடுப்பு இவைகளால் வள்ளுவ நாட்டு ராமவர்ம வலிய ராஜாவின் குடும்பம், எம்ஜிஆருடைய மூதாதையர் குடும்பம் சிதறியது. அவருடைய மனைவி, அந்த ராமவர்ம வலிய ராஜாவினுடைய மனைவி லக்ஷ்மி அம்மாள் அங்காடிபுரத்திலே இருந்து இடம்பெயர்ந்து மகன் கிருஷ்ண மேனனையும் ராமன் மேனனையும் அழைத்து கொண்டு பாலக்காடு பரளியை அடுத்துள்ள நரிக்கோடு சென்றார்கள். நரிக்கோடு நல்லேபள்ளி அங்காரத்து மன்னையார் மாளிகையின் ஒரு பிரிவுதான் இந்த நரிக்கோடு. நரிக்கோடு என்ற அங்காரத்து என்று கூறுகிற வழக்காரம் இன்றைக்கு இருக்கிறது. அங்காரத்து இல்லத்தினரும் நரிக்கோட்டில் காணி உடைய அங்காடிபுர வள்ளுவ நாட்டு அரச மரபினரும் ஒரே தாய் வழியைச் சேர்ந்தவர்கள். கொங்கு நாட்டு வழக்கப்படி இவர்கள் பங்காளி ஆவார்கள். கொச்சி அரசுக்கு செலுத்த வேண்டிய கப்ப பாகியை செலுத்தி எம்ஜிஆருடைய மூதாதையரான கிருஷ்ண மேனன் அங்கராத்து மன்னாடியார் அந்த மாளிகைக்கு உரியவரானார்கள். மெக்கன்சி என்று ஒரு ஆங்கில வரலாற்று ஆசிரியர் சென்னையிலே வைத்திருக்கிற விட்டு சென்றிருக்கிற ஆவணங்களில் இவர் நரிக்கோடு கிருஷ்ணமேனன் என்று பதியப்பட்டிருக்கிறார்கள். அங்கராத்து மன்னாடியார் வீட்டுக்கு உரிய கிருஷ்ணமேனனுக்கு 5 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ராவுண்ணி வலிய மன்னாடியார், கோவிந்தன் உண்ணி மன்னாடியார், கிட்டுண்ணி மன்னாடியார், சங்குண்ணி வலிய மன்னாடியார், நாராயண உண்ணி மன்னாடியார் ஆகியோர் அந்த 5 ஆவார்கள். அதை போலவே அவர்களுக்கு இருந்த 5 பெண் பிள்ளைகள் லக்ஷ்மி நேத்தியார், பாரு நேத்தியார், நாணி நேத்தியார், இக்கு நேத்தியார், அம்மணி நேத்தியார் என்று 5 பிள்ளைகளும் அவருக்கு பிறந்தன. மன்னாடியார்கள் கேரள மண்ணில் மன்னாடியார்கள் என்று அழைக்கப்பட்டதைப் போலவே தமிழ்நாட்டிலே நாச்சியார்கள் என்று அடைமொழி பெற்றவர்கள் கேரளத்திலே நேத்தியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். மறைந்த என்னுடைய நண்பர் கேரள ஆளுநர் MOH ஃபரூக் மரைக்காயருடைய மனைவி கதீஜா நாச்சியார் என்பதையும் இங்கே நாம் நினைவுகூர வேண்டும். இத்து இச்சு இரண்டும் மயங்கி வரும். வைத்தான் என்று சொல்வது வைச்சான் என்று வருவதைப் போல நாச்சியார் என்று தமிழ்நாட்டிலே சொல்லுவது கேரளத்திலே நேத்தியார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 10 பிள்ளைகளில் 4வது பிள்ளையாக சங்குண்ணி வலிய மன்றாடியார் 1832 பிறந்தார். அவர் 1915 மறைந்தார். அவருடைய 83 வயது வரை கொச்சி சமஸ்தானத்திலே நீதிபதி பதவிக்கு சமமான சிரஸ்தார் பதவியில், அதாவது ஹெட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆக அவர் இருந்தார். இவரே எம்ஜிஆருடைய தாத்தா ஆவார்கள். சங்குண்ணி வலிய மன்னாடியார் ஒற்றைப்பாளம் மேனக்கத்து இல்லத்தில் லட்சுமி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அங்கராத்து சங்குண்ணி வலிய மன்னாடியார் அவர்களுக்கும் ஒத்தப்பாளம் மேனக்கத்து லட்சுமி அம்மாளுக்கும் மூத்த மகனாக பிறந்தவரே எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனன். அவருடைய படத்தை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனன் 1884 பிறந்தார். கோபால மேனன் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி கொடுங்கலூரில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அப்படி பணியாற்றுகிற போதுதான் வடவனூர் வேளாளர்கள் என்று அங்கராத்து செப்பேடுகளிலே புகழ பெற்றவர்களும் ஏற்கனவே நல்லேபள்ளி அங்கராத்து மன்னாடியார் இல்லத்தோடு நெருங்கிய தொடர்புடைய வடவனூர் மருதூர் இல்லத்து சத்யபாமாவை, எம்ஜிஆருடைய தாயார் சத்யபாமாவை திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த கோபாலமேனன் சத்யபாமா தம்பதிகளினுடைய மகனாக 17/1/1917 எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்தார். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் என்பதே எம்ஜிஆர் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறார். மன்றாடியார் என்றால் என்ன பொருள்? பொதுச்சபையில் வழக்கினை எடுத்து பேசுவோருக்கும் வழக்கு தீர்ப்பவருக்கும் மன்றாடி என்ற பெயர் வழங்கியிருக்கிறது. பழைய மன்றாடி போலும் இவன் என பெரிய புராணம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே வழக்காடுகிற சுந்தரமூர்த்தி நாயனார் மன்றாடி என்று அழைக்கப்படுகிறார்.
அதை போலவே கால்நடைகளை காக்குகிற தலைவர்களுக்கும் மன்றாடி என பல கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் அங்கே பதிவு செய்திருக்கின்றன. அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. விட்ட பசு முட்டாமல் மேய்த்தடக்கி பாசத்தால் கட்டிவிடும் மன்றாடி என்று பேராசிரியர் கு அருணாச்சல கவுண்டருடைய பழைய கோட்டை பட்டைக்கார நாட்டுப்புற பாடலில் பாடலும் பூர்வ பட்டயமும் என்ற நூலிலே ஒரு பாடல் இருக்கிறது. சங்க நூல்களில் ஆகழு கொங்கு என்றும் கொங்கர் படுமணி ஆயம் எனவும் கொங்கர் ஆபரந்தன்ன என்ற தொடர்கள் வருவதால் கால்நடைகளின் காவலர் என்ற பொருளில் மன்றாடியார் என்ற பட்டம் வந்திருக்கலாம். இவர்கள் யாதவர்களா, கொங்கு நாட்டு வேளாள கவுண்டர்களா என்பது ஆராயப்பட வேண்டிய ஒன்று. மன்றாடியார் என்பது அரசர்கள் அளித்த பட்டம் என்றும் சொல்லுவார்கள். இது இப்படி வந்ததல்ல, இது வந்து அரசர்கள் அளித்த பட்டம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது சென்னை தமிழகராதி இப்படி சொல்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அகராதி மன்றாடியார் என்ற பெயரே மன்னாடி என்று கேரளாவிலே மறுவிற்று என்று கூறி ஹெட்மேன் ஆஃப் அ ஹில் வில்லேஜ் என்று அதற்கு பொருள் தரும். கொங்கு நாட்டு பகுதியிலே பஞ்சம் ஏற்பட கொச்சின் ஸ்டேட் மேனுவல் மன்னாடியார் என்பது டைட்டில், அங்கே இடம்பெயர்ந்தவர்கள், டைட்டில் ஆஃப் நொபிலிட்டி என்று கொச்சின் ஸ்டேட் மேனுவல் மன்னாடியார்களை பற்றி கூறுகிறது. கொச்சி பழங்குடிகளும் சாதிகளும் மன்னாடியார், This is the title of a certain aristocratic families in Chittur near Palghat என்று அந்த ஆவணங்கள் கூறுகின்றன. ஆக எம்ஜிஆருடைய மூதாதையர் மன்றாடியார்கள், தந்தை பெயரோ கோபாலமேனன் என்றிருக்கிறது என்று நீங்களெல்லாம் குழப்பம், உங்களுக்கெல்லாம் குழப்பம் ஏற்படலாம். கேரள நாட்டில் மேனன் அல்லது மேனோன் என்ற பட்டம் பெற்றவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். தென்னிந்திய குடிகளும் குலங்களும் என்ற நூலை எழுதிய எட்கர் தர்ஸ்டனை ஆய்வாளர்கள் அனைவரும் அறிவார்கள். அந்த எட்கர் தர்ஸ்டன் கள்ளிக்கோட்டை சாமூரின் அரசர் தன் அலுவலர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அளித்த பட்டம் மேனன். இப்போ பத்மஸ்ரீ போல மேனன் என்ற பட்டத்தை அந்த அரசன் கொடுத்ததாக அவர் எழுதியிருக்கிறார். 1901 திருவிதாங்கூர் சென்சஸ் ரிப்போர்ட்டில் மேலானவன் மேனன், மேனன் என்றால் மலையாளத்திலே சொல்கிறாரே அது தமிழ் சொல், மேலானவன், சமூக நிலையிலே மேலானவன், அவன்தான் மேனன், ஏ சுப்பீரியர் பர்சன் என்று அந்த திருவாங்கூர் சென்சஸ் ரிப்போர்ட்டிலே அந்த சொல் காலப்போக்கில் எப்படி மேனன் என்றாகியது என்று சொல்கிறது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் 1901 மலரில் எஃப் பேசட் அவர்களும் மேனன் என்பது ஒரு பட்டமே என 1995 அப்படி ஒருவருக்கு மேனன் பட்டம் அளிக்கப்பட்டதை அவர் நேரில் கண்டதை அந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். த ட்ரைப்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கொச்சின் வால்யூம் 2 பேஜ் 15 மேனன், த நாயர்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆர் அக்கார்டிங் டு கரண்ட் ட்ரெடிஷன்ஸ் கனெக்டட் வித் 64 ஃபேமிலிஸ் ஆஃப் வெள்ளாளாஸ் என்று சொல்லுகும். இது எம்ஜிஆருடைய தந்தை கோபால மேனன் கிராம தலைவர்கள் பெற்ற மேலோன் என்ற பட்டம் சுமப்பவர் என்பது வெளியாகிறது. நம்முடைய நாயக்கர்களே கேரளாவில் நாயர்கள் என்று ஆனார்கள்.